ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாலிட்டிக்கு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரேப்பிடா முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம இதுல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்ம போன கதை வரைக்கும் அரசியல் நிர்ணய சபை வந்து தொடங்குறதா, கான்ஸ்டிடியூன் அசம்பிளின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ நான் அதை ஷார்ட்டா போட்டிருக்கேன். சோ அதோட கதை எப்படி வந்ததுன்னு வரைக்கும் பார்த்தோம். சோ அதுல சின்னதா ரிவிஷன் பண்ணிக்கணும்னா 389 மெம்பர்னு பார்த்தோம். அதுல 2 296 93 பேர் வந்து பிரின்ஸ்லி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அந்த கதையோட கண்டினியூஷன். இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த சபை அப்படிங்கறது எங்கேருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல இருந்து வந்தது. நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம் அரசியல் அமைப்போட மூலங்கள் சோர்சஸ் அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து பெருமையாவே நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆமா, நாங்க நிறைய நாட்டுல இருந்தா எடுத்திருக்கோம், ரான்சாக்கிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு. நாங்க வந்து அப்படியே அபகரிச்சுதான் எடுத்துட்டு இருக்கோம், ஆனா நாங்க அப்படியே எடுத்துக்கல, நம்ம நாட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து நாங்க நிறைய மாடிஃபை பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. சோ அந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டது வந்து யூஎஸ்ஏல இருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. சோ இது மொத்தமா வந்து 11 செஷன் நடந்திருக்கும், சாதாரணமா இல்ல, 11 செஷன் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் அப்படிங்கறது இந்த இந்த எக்ஸாக்ட் நம்பரை முதற்கொண்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து எடுத்துக்கிட்டு இதை டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. இதுல 15 விமன் இருந்திருக்காங்க பாத்துக்கோங்க. அப்பவே நம்ம வந்து ஈக்குவாலிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த மொத்த மெம்பர்ஸ்ல 15 பேர் வந்து பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம், ரீகால் பண்ணிக்கோங்க, ராஜேந்திர பிரசாத் பார்த்தோம் இல்லையா. சோ வைஸ் பிரசிடண்டா யார பாக்குறோம் அப்படின்னாக்க, துணையா இருக்கக்கூடிய தலைவரை யார பாக்குறோம்னா ஹெச்சி முகர்ஜி, வி டி கிருஷ்ணமாச்சாரி. இவர் பேர் பற்றி தெரியுதா, இது நம்ம மெட்ராஸ் சேர்ந்த ஆளு சரிங்களா. மெட்ராஸ் சேர்ந்த நம்ம இவங்க எல்லா தலைவர்கள் பேர்லயும் நம்ம வந்து இன்னைக்கு ரோட்ஸ் இருக்கு சென்னையில வந்து பாத்தீங்கன்னா. சோ ஹெச்சி முகர்ஜி ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதோட அட்வைசர் ஓகேவா, அந்த ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஆலோசகர் யாருன்னு பாத்தீங்கன்னா பி என் ராவ். முன்னாடி பார்த்தது வந்து எம் என் ராவ் இல்லையா, அது மாதிரி இது ராவ், இதுவும் வந்து காஸ்ட் நேம் தான். இவரோட ஃபுல் நேம் வந்து நம்ம கிடைச்சிருந்தா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 64 லட்சம், இப்பவே இந்த காசு வந்து மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அப்போ அந்த காலகட்டத்துல இவ்வளவு செலவு பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 60 நாடுகள்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்கிறாங்க ஓகேங்களா, 60 நாடுகள். அதே மாதிரி வந்து 114 நாட்கள் மொத்தமா அவங்க கூடின நாட்கள் வந்து 114 நாட்கள். அதே மாதிரி இதோட வேற என்ன வேலைகள் எல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படிங்கறது இதுல சொல்லியிருக்கோம். என்னென்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவங்க மட்டும் இந்த ஒரு கான்ஸ்டியூஷனை மட்டும்தான் மேக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காமன்வெல்த் அப்படிங்கிற கண்ட்ரீஸ்ல நம்ம வந்து சைன் பண்ணிருப்போம். காமன்வெல்த்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய ஊர்ல போய் எல்லா நாட்டையும் பிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க காலனிக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பா வந்து வந்திருப்போம். அதுக்கு பேர் தான் காமன்வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் நம்ம அதுல இருக்கோம், அதுக்கான கேம்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, காமன்வெல்த் கேம்ஸ், அதுல வந்து போய் சைன் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் வந்து தேசிய கொடி ஓகேங்களா, டேட்டை பார்த்துக்கோங்க, ஜூலை 22, 1947 தேசிய கொடியை வந்து இவங்க தான் அங்கீகரிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து தேசிய பாடல், நம்ம எல்லாருக்கும் அடிக்கடி குழப்பம், தேசிய கீதம் ஒண்ணு இருக்கு, பாடல் ஒண்ணு இருக்கு, ஆந்தம். ஆந்தம்னா என்னது, எஸ் ஜனகன மன அப்படின்னு பாடுவோம் இல்லையா, அது நேஷனல் ஆந்தம். அப்ப நேஷனல் சாங்னா என்னது, பக்கீம் சந்திர சாட்டர்ஜி அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க இல்லையா, சோ சாரே சவான்சே அச்சா அப்படின்னு பாடுவோம் இல்லையா, அந்த பாடல். சோ அத வந்து 24லயும் இதையும் 1950 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க, இதோட ஃபைனல் செஷன் இன்னைக்கு நடந்திருக்கும்னா அதே ஜனவரி 24, 1950 வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா. அன்னைக்குதான் இந்த முக்கியமான நாட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருப்பாங்க. இது இல்லாம இந்த கான்ஸ்டியூஷனை என்னைக்கு அடாப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த பின்னாடி நான் காட்டுவேன். சோ நவம்பர் 26 வந்து பண்ணிருப்பாங்க, 1949 பண்ணிருப்பாங்க ஓகேவா. ஆனா நடைமுறைக்கு வந்தது பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ குடியரசு தினம் கொண்டாடக்கூடிய ஜனவரி 26, 1950 நம்ம கொண்டாடுவோம். சோ இவங்க கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பாருங்க, இதுவும் நம்ம புக்ல உள்ளதான், தேசிய சின்னங்கள் இது எல்லாத்தையுமே அப்போ வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. லேட்டரா நம்ம என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிருப்போம். இதையும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, அடிக்கடி கேட்கக்கூடியதா தான் இருக்கு. ஆலமரம் எல்லாருக்கும் தெரியும், இங்கிலீஷ்ல பேனியன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. தாமரை லோட்டஸ் 1950 கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்ன ஸ்பெஷல் கொண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏன்
காரணமே இல்லாம நம்ம எடுக்க மாட்டோம்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. புலி அப்படிங்கறது 73ல கொண்டிருக்காங்க, நம்மளுடைய தேசிய விலங்கு டைகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. யானை எலிபென்ட்ட வந்து 2010ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கங்கை யாரை வந்து 2008ல, மயில 1963ல கொண்டு வந்திருக்காங்க. ஆற்று ஓங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு டால்பின், ஓகேவா, ரிவர் டால்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 2010ல கொண்டு வந்திருக்காங்க. லாக்டோபாசிலஸ் இது வந்து ஒரு பாக்டீரியா, பாக்டீரியாவை எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கோட ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய பால், தயிர், மோர் அதெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய பாக்டீரியா அது. மாம்பழம் நம்ம நாட்டோட முக்கியமான பழமாவும் இருக்கு. ராஜநாகம் இதை வந்து நம்மளோட அந்த விஷம் நிறைந்த பாம்புன்னே சொல்லுவாங்க. வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய நிறைய விஷம் நிறைந்த பாம்புல இது ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கிய முக்கியமானது என்ன அப்படின்னாக்க டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. அது என்ன நிர்ணய சபைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் மறுபடியும் வரைவு குழு அப்படின்னாக்க இந்த நிர்ணய சபையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய குழுக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 13 மேற்பட்ட மேஜர் குழுக்கள் இருக்கும், அப்புறம் ஒரு 8 மைனர் குழுக்கள் வந்து இருக்கும். அதெல்லாம் எல்லாமே வேணுமான்னு கேட்டா இப்போ வேண்டாம், நம்மளுக்கு நீங்க வந்து அதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுல அந்த மேஜர் குழுல முக்கியமான குழு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வரைவு குழு. இதுக்கு யாரு விட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா நடுவுல, அதோட போட்டோ தான் இது. இது எத்தனை பேர் இருந்தாங்க, யாரா இருந்தாங்கன்னு கேட்காத எக்ஸாமே கிடையாது, எல்லா எக்ஸாம்லயும் கேட்டாங்க. மொத்தமா 7 பேர் தான் பண்ணிருப்பாங்க. 6+1=7 ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 1ங்கிறது யாருன்னா தலைவர் பிளஸ் மீதி உள்ள மெம்பர்ஸ் 6 பேர் இருப்பாங்க, ஓகேவா. சோ இது கூட நம்ம பல வீடியோஸ்ல ஷார்ட்கட்டோடய சொல்லியிருப்போம், போய் பாருங்க. அது இல்லாமல் யார் யார் பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தலைவராக இருந்திருப்பாரு, கோபாலசுவாமி ஐயங்கர், அப்ப அந்த ஜாதி பேர்களோட தான் இருக்கும். நீங்க ஜஸ்ட் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அல்லாடி கிருஷ்ணசுவாமி, அப்புறம் வந்து கே முன்ஷி இருந்திருப்பாங்க, சையத் முகமது சாதுல்லா சொல்லிட்டு இருந்திருப்பாரு, பி எல் மிட்டர் இருந்திருப்பாரு, கைத்தன் இருந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு, இவர் வந்து உடம்பு சரியாம இருந்து போனதுனால இவருக்கு பதிலா வந்துட்டு என் மாதவ ராவ் வந்து வந்திருப்பாரு. அதே மாதிரி வந்து கெய்தான் வந்துட்டு இறந்து போயிருப்பாரு. சோ அதை இது பண்றதுக்கு டிடிகே முன்னாடி பார்த்தவங்க, அதே மாதிரி டிடிகே கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு. இவரும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கோபாலசுவாமி, அல்லாடி கிருஷ்ணசுவாமி இவங்க எல்லாருமே மெட்ராஸ சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஊர்ல இருந்து இருந்திருப்பாங்க. சோ இந்த ஒரு ஜஸ்ட் டயக்ராம் பாத்துக்கோங்க. இவங்க வந்து 1947 ஃபர்ஸ்ட் மீட்டிங், நம்ம நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து வரைவு குழுவோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். எதை வரைவுபடுத்த போறாங்க, கான்ஸ்டியூஷனை தான் வரைவுபடுத்த போறாங்க, ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ண போறாங்க. டிராஃப்டிங் சொல்லல, நம்ம எப்படி மெயில டிராஃப்ட் பண்றோம்னு சொல்லல, அதே மாதிரி இதை டிராஃப்ட் பண்ண போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் என்னை கொண்டு வராங்க அப்படின்னாக்க பிப்ரவரி மாதம் 1948 கொண்டு வராங்க. அதே மாதிரி நவம்பர் 4, 1948 இதோட ஃபர்ஸ்ட் ரீடிங் கொண்டு வராங்க. அந்த டிராஃப்ட் கொண்டு வந்து மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து எல்லா சஜஷனையும் கேட்டு அதுக்கு என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வேணுமோ பண்ணி, அவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கும், பட் எது இதெல்லாம் தேவைன்னு பார்த்து ஒரு 1000+ அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபைனலாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்துருக்காங்க. ஸோ நவம்பர் 29 1949 இதை அடாப்ட் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய வரைவு குழுவோட டீட்டெயில்ஸ், ஓகேவா. இந்த மாதிரி நீங்க போட்டோவா பாக்குறப்ப நம்மளுக்கு அந்த போட்டோஜெனிக் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் எப்படி கொண்டு வருது. இப்ப இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட புத்தகத்துல இருந்து தான் எடுத்துக்கிறோம். இவங்க எல்லாரும் சேர்ந்து எதை கொண்டு வராங்க அப்படின்னாக்க நான் டேட் சொன்னேன் இல்லையா, அதேதான். அதுல இன்னைக்குமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து மறந்துடுவீங்க. ப்ரீயாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய முகவுரை இல்ல முகப்புரைன்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த ப்ரீயாம்பிளையும் சேர்த்துதான் கான்ஸ்டியூஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. ப்ரீயாம்பிள் அப்படிங்கிறது என்ன, ஒரு புத்தகம் இருக்கு, ஓகேவா. கான்ஸ்டியூஷன்ங்கிறது என்ன, ஒரு புத்தகம் தான் இல்லையா. அந்த புக்குக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா இண்டெக்ஸ், அதுல இருக்கக்கூடிய கான்டென்ட் என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம எடுத்தோடனே புக்கை வந்து ஃபுல்லா பார்க்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நம்மளுக்கு அதுல எது எது தேவை, எந்தெந்த பேஜ்ல எது இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரியாமில பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம இந்தியால என்ன மாதிரி கண்ட்ரி, என்ன மாதிரி மக்கள் வாழறாங்க, நம்மளோட அரசாங்கம் என்ன இருக்கு. இப்ப ஒரு வெளிநாட்டுல இருந்து வராங்க அப்படின்னாக்க இவ்வளவு பெரிய புக்கு இவ்வளவு இதை படிச்சு அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா. அதுக்கு பதிலா இதை படிச்சாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். அதுக்காகவே கொண்டு வரப்பட்டிருக்கோம். இதுவும் நம்ம யுஎஸ்ஏல இருந்து எடுத்திருப்போம். 395 ஆர்டிக்கல்ல 22 பகுதிகள், 8 வந்து அட்டவணையோட சேர்த்து வந்திருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை நிறைய மாத்தி கிட்டத்தட்ட 460 மேல விதிகள் வந்துருச்சு.
அட்டவணை 25 வந்துருச்சு, பகுதி வந்து 25 வந்திருக்கு. ஓகேவா, இந்த ஆர்டிகல் அப்படிங்கறத நம்ம வந்து தமிழ்ல நிறையவே யூஸ் பண்றாங்க. உறுப்பு அப்படின்னு போடுறாங்க புக்ல, இல்லைன்னா விதி அப்படின்னு போடுறாங்க, இல்லைன்னா வந்து ஷரத்து அப்படின்னு போடுறாங்க. சோ நீங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ போட்டுக்கலாம், எல்லாமே கரெக்ட் தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம டக்குன்னு சொல்றப்ப ஆர்டிகல் தான் சொல்லுவோம். நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. பார்ட் அப்படிங்கிறதுக்கு பகுதி அப்படின்னு மீனிங்கு, ஸ்கெடியூல் அப்படிங்கிறதுக்கு அட்டவணை அப்படிங்கிறது பொருள். ஓகேவா, சோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம தனித்தனி வீடியோவா போட்டிருக்கோம். ஒவ்வொரு பார்ட் என்ன, ஒவ்வொரு அட்டவணை என்ன, எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டோட போட்டிருக்கோம். நீங்க நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல இருந்தும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, அதை நீங்க மறந்துடுறாங்க, அதனால நான் அதை வந்து இங்க இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா, ஓகே. இப்ப நம்ம இதுல முக்கியமானதா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய அரசமைப்போட இந்த டிசைன் தான். இதுதான் வந்து தமிழ்ல எழுதியிருக்கு, ஆங்கிலத்திலையும் நீங்க போனீங்க அப்படின்னாக்க கூகுள்ல கிடைக்கும். பட் தமிழ்ல இப்படி கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லிருக்காங்க, இந்திய மக்களாகிய நாம் யாரு எடுத்தோன்னா தான் இருக்கும், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாங்க அப்படிங்கிற நாங்க எங்களுக்காக லாஸ்டா வந்து நாங்களே எங்களுக்காக எழுதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்றது ரொம்ப தெளிவா யோசிச்சு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதெல்லாம் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, சோ எப்படி இருப்போம் அப்படின்னாக்க, இதுல ஒரு முக்கியமான 9 words வந்து இருக்கும், 9 words வந்து இருக்கும் இதுல. சரிங்களா, இதையும் என்னென்ன மீனிங் அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நாட்டுல வந்து நிறைய இந்த மாதிரி இந்த இதோட தப்பான புரிதல்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இங்கேயே நீங்க பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க, இதுக்கு வந்து நான் ஷார்ட்கட்டும் போட்டிருப்பேன், SSSDR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன், JLF அப்படின்னு போட்டிருப்பேன். இது நீங்க தனியா வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாக்கலாம். கிளாஸஸும் நம்ம கிளாஸஸ்ல சொல்லியிருக்கிறோம். சோ அந்த சாவரின் இறையாண்மை அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன, சாவரின் அப்படின்னாக்க நம்ம முன்னாடியே ஒரு வார்த்தை சொன்ன டொமினியன் கண்ட்ரி அப்படின்னு, அதோட ஆப்போசிட் வந்து இந்த இறையாண்மை சாவரின் அப்படிங்கிறது. நாங்க வந்து யாருக்கும் கீழே கிடையாது, எங்களோட முடிவுகளை நாங்களே வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு தான் வந்து சாவரின் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க யாரையும் இது பண்ணி இல்லை, எங்களோட விஷயத்துல நாங்க தான் முடிவு, எங்க இதுல யாரும் தலையிடவும் கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டதுதான் இறையாண்மை அப்படிங்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க சமதர்மம் அப்படிம்பாங்க. ஓகேவா, சோசியலிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சமதர்மம், எல்லாருக்கும் எல்லாமே கரெக்டான ஒரு இதுல கிடைக்கக்கூடிய சமதர்மமா இருக்கும், அவங்கவுங்களுக்கான உரிமைகளை கரெக்டான இடத்துல நம்ம வந்து கொடுக்கணுங்கிறத சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க மத சார்பின்மை, செக்யூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 S நான் சொல்லிட்டேன். ஓகேவா, சாவரே சோசியலிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து செக்யூலர் அப்படிம்பாங்க. இந்த செக்யூலருங்கிறதுக்கான மீனிங் ரொம்ப 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 முக்கியம் இப்போ. அதுவும் மத சார்பின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எந்த மதத்தையுமே நம்மளுடைய இங்க வந்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ்ல, தமிழ்ல இது அரசுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஸ்டில் இதுக்கான மீனிங் வந்து எந்த அரசுன்னு பாத்தீங்கன்னா, இது கூட Article 13 சொல்லியிருப்பாங்க, மாநில அரசு, மத்திய அரசு, கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே வந்துடும் அப்படிங்கறத கூட சொல்லியிருப்பாங்க. அந்த அரசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க, எந்த மதத்தையும் இதுக்குதான் வேணும் அதுக்குதான் வேணும்னு கொடுக்காம அனைத்தையும் சமமா பார்க்கணும், எதுக்குமே ஸ்பெஷல் வந்து கொடுக்க கூடாது, எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தான் செக்யூலர்னு சொல்லுவோம், மத சார்பின்மை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்க மக்களாட்சி. ஓகேங்களா, டெமோக்ரஸி, நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான் டெமோக்ரஸி. மக்களாட்சி அப்படிங்கிறது என்ன, மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி அப்படின்னு சொல்லி கூட யார் சொல்லியிருப்பாங்க, ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் இருந்தார் இல்லையா, சவுத் ஆப்பிரிக்காவோட பிரசிடண்டா இருந்திருப்பார் இல்லையா, கருப்பினத்தவர்களுக்காக போராடி ரொம்ப உரிமை வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர் அவர். சோ அவர் வந்து சொன்ன வழி, மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் ஆட்சி. சரிங்களா, ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரியா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி, சமத்துவம். ஓகேவா, சமத்துவம்னா என்ன, எல்லாருக்கும் தெரியும், எல்லாரையும் ஈக்குவலா நடத்துறது, எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம எல்லாருக்குமான விஷயங்களையும் வந்து சமத்துவமா கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க குடியரசு, இதையும் நான் பேச சொன்னேன், ரீபப்ளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியா என்னைக்கு இண்டிபெண்டன்ட் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இன்னைக்கு 15 August 1947 இதே என்னைக்கு ரிபப்ளிக் ஆனது அப்படின்னு கேட்டாங்கனாக்க, இன்னைக்கு January 26 இல்லையா, 1950. ஓகேவா, இப்ப கூட நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்க டைம் என்ன வரப்போகுது, நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரப்போகுது. சோ சுதந்திரம் அடைந்தது வந்து
இண்டிபெண்டன்ஸ் டே அந்த மாதிரி டைம்ல அந்த அதை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம். இதே வந்து 26ங்கறத வந்து ரிபப்ளிக் சொல்றோம், குடியரசா ஆயிட்டோம் நாங்க, நாங்க வந்து யாருக்கும் கீழே இல்ல, இங்க இருக்கக்கூடியது என்ன மக்கள் ஆட்சி பொருந்திய ஒரு நாடா இருக்கக்கூடியது, நாங்க வந்து எங்களுக்கு மேல ஏதோ ஒரு மன்னரோ மொனார்கியோ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். எந்த ஒரு குடும்பமா வந்து இங்க வரமாட்டாங்க, மக்களே தேர்ந்தெடுத்து வரக்கூடிய பிரதிநிதிகள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம வந்து குடியரசு நாடு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய கண்ட்ரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி நம்ம இந்தியா வந்து இந்தியா பாஸ்போர்ட்டை போய் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எழுதிருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்தியான் எழுதிருக்காரு, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா தான் இருக்கும், பாஸ்போர்ட் வச்சிருக்கோங்க போய் பாருங்க. சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு குடியரசு நாடு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க நீதி ஜஸ்டிஸ் ஓகேங்களா, அந்த நீதி வந்து எப்படி கிடைக்கணும் அதையே போட்டிருப்பாங்க சரிங்களா. சாதி மத பாகுபாடு எல்லாம் இல்லாம எல்லாருக்குமான சமத்துவ நீதியா வந்து கிடைக்கணும் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா எல் ஃபார் லிபர்ட்டி சுதந்திரம் அப்படிம்பாங்க. சுதந்திரம்னா என்ன, இந்த நாட்டுல நீங்க ஒரு தனி மனுஷனா செய்யக்கூடிய ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் இருக்கா இருக்கு, இல்ல ஒரு வயதானவருக்கு இருக்கா இருக்கு, யாருக்குமே இந்த நாட்டுல சுதந்திரம் இருக்கு. ஆனா வித் என்ன சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கு, எனக்கு சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறதுக்காக நான் ஒரு பப்ளிக் மீட்டிங்லயோ ஒரு இடத்துலயோ போயிட்டு ஒரு பிரதமரையோ இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டையோ ஒரு அரசியோ வந்து நம்ம வந்து தப்பா பேசலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஆனா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீங்க செய்யறது தவறுங்கிற உங்களோட கருத்தை வந்து சொல்ல முடியுமே தவிர அவங்களை வந்து அப்படி தப்பா நம்ம வந்து சொல்லக்கூடாது இல்லையா. அது நம்மளுடைய கடமைன்னு சொல்லலாம், அதுக்கு பேர் தான் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, சுதந்திரம் அப்படிம்பாங்க. அடுத்து ஈக்குவாலிட்டி சொல்லிட்டோம் இல்லையா, ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம் அப்படிம்பாங்க. நம்ம ஸ்கூல்ஸ்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், டெய்லிக்கும் காலையில போனோன்னே ஆல் இண்டியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னோட சகோதரர் மற்றும் சகோதரிகள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான் ஃப்ராட்டர்னிட்டி, எல்லாரையும் எப்படி நினைக்கணும் அதே மாதிரிதான் நினைக்கணும், எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. அப்புறம் லாஸ்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது மட்டும் இல்லாம இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா, ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும் ஒற்றுமையா நடந்துக்கணும் அப்படிங்கிறது. இது இன்டெகிரிட்டி அப்படிம்பாங்க, இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒருமைப்பாடு அப்படிம்பாங்க. இது ஒற்றுமை அது ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடுன்னா ஆல் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் என்ன ஒரு இந்தியனா இருக்கணும், எந்த வேற்றுமையும் இல்லாம இந்தியனா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சோ இதுதான் TNUSRB சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னாக்கா சாவரேன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. சோ தமிழ்ல நம்ம வந்து சொல்லியாச்சு. இந்த எல்லா வேர்ட்ஸோட இன்டர்பிரிட்டேஷனும் அதோட அந்த புரிதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிப்படை புரிதல் இதுல வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. சோ இதோட ஃபுல் இதுவும் நான் கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் கிளியராகவே தெரியும். சோ என்ன கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சு பாத்துக்கலாம். இத வந்து பாருங்க, அந்த நான் சொன்ன என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் சொல்லிருப்பாங்க, என்னென்ன பாத்தீங்க அப்படின்னாக்கா சோசியலாவும் கிடைக்கணும், எக்கனாமிக்கலா கிடைக்கும், பொலிட்டிக்கல் நீதியாவும் கிடைக்கணும். இதே வந்து எனக்கு வந்து என்னன்னாக்கா எக்ஸ்பிரஷன் அப்படின்னாக்கா என்னோட எண்ணம் எந்த எந்த ஒரு சமய இது நம்பிக்கை எல்லாத்துலயும் எனக்கு சுதந்திரம் கிடைக்கணும், நான் நினைச்சா வந்து அதை வெளிப்படுத்தலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்ந்து நான் பண்றோம். லாஸ்டா இத வந்து நவம்பர் 9, 26 என்ன பண்றோம், 1949 இத வந்து நாங்க ஏற்கிறோம், நமக்கு நாமே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளியரா கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல அது அப்படி தெளிவாவே இருக்கும், நீங்க அந்த மனப்பாடமே பண்ணிக்கலாம், ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட இந்த முகப்புரை அப்படிங்கறது எதுல இருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க யூஎஸ்ஏல இருந்து எடுத்துருக்கிறோம் ஓகேங்களா. இது வந்து யூஎஸ்ஏல இருந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இதோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ரெண்டு மொழியில எழுதியிருப்பாங்க, ஆங்கிலம் ஓகேங்களா, இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க, அதே மாதிரி வந்துட்டு ஹிந்தியில எழுதியிருப்பாங்க, ரெண்டு மொழியில வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ரெண்டு அந்த ஒரிஜினல் காப்பிய வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல ஹீலியம் கேஸ் ஓகேங்களா அது வச்சிருந்தா கெட்டு போகாது அப்படிங்கறதுக்காக டெல்லியில இருக்கக்கூடிய மியூசியம்ல இதை வச்சிருக்காங்க, அதோட போட்டோ தான் இது. போனீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா டெல்லி போனீங்கன்னா இதை நம்ம வந்து நேரடியாவே பார்க்கலாம் ஓகேவா. இதுல 9 கீவேர்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. இதை டிசைன் பண்ணவர் இந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணிருக்காருல்ல, இந்த டிசைனர் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்கிலீஷ்ல நம்ம சொல்லுவோம் இட்டாலிக்ஸ், இத்தாலிய முறை எப்படி இப்படி கொஞ்சம் சாட்ச ஸ்டைலா எழுதுவாங்க இல்லையா. சோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து யார் பண்ணிருப்பாருனாக்க பிரேம் பிஹாரி, நரேன் ரைசடா, இது எல்லாமே ஒரே பேரு தான், அவர் தான் வந்து பண்ணிருப்பாரு ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதோட பேஸ் என்ன, இந்த பிரியாம்பிளுக்கு பேஸ் என்ன, அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா குறிக்கோள் தீர்மானம் சொல்லிட்டு யார் கொண்டு தான் சொன்னேன், ஜவஹர்லால் நேரு இல்லையா.
அதுதான் இதோட பேஸ் டிசம்பர் 13 கொண்டு வந்திருப்பாருன்னு சொன்னேன்ல அதுதான் இதோட பேஸ் இதுல இது வரைக்கும் ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1976 இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு முக்கியமான திருத்தங்கள் இதுல வந்து வந்திருக்கு இந்திரா காந்தி அவர்கள் இருந்தப்ப இதை கொண்டு வந்திருப்பாங்க சிறிய அரசியல் அமைப்புன்னு இதை சொல்லுவாங்க அவ்வளவு டைம் இதை எல்லா கொஸ்டின்லயும் கேட்டிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரியாம்ல சில பேர்கள் எல்லாம் சொல்லி அழைப்பாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் முக்கியமான எடுத்து வந்திருக்கேன் என்னை பல்கிவாலா அப்படிங்கிறவரு இதை வந்து ஒரு ஐடி கார்டு அப்படிம்பாரு சரிங்களா கான்ஸ்டிடியூஷனோட ஒரு ஐடி கார்டு அப்படிம்பாங்க இது கூட ஷார்ட்கட்டா பள்ளிக்கு என்ன போட்டு போவோம் ஐடி கார்டு போட்டு போவோம் இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி அல்லாடி கிருஷ்ணசுவாமி இவரை நம்ம படிச்சோம்ல எங்க படிச்சோம்னு யோசிச்சு பாருங்க நிர்ணய சபையில இருக்கக்கூடிய டிராப்டிங் கமிட்டியில படிச்சிருப்போம் இல்லையா சோ இவர் வந்து எங்களுடைய ட்ரீம்ஸ் நாங்க இத்தனை வருஷமா எல்லாரும் கண்ட அந்த ஒரு இந்தியா அதுக்காக தானே போராடணும் அந்த இந்தியாவுக்கான ட்ரீம்ஸாவே இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு கே முன்ஷி படிச்சோம் இல்லையா இது வந்து ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹாரோஸ்கோப்னா ஜாதகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம இப்ப இதெல்லாம் பாப்பாங்க இல்லையா நிறைய பேரு ஜாதகம் அப்படின்னே சொல்லியிருப்பாரு இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து இந்தியாவோட ஜாதகமாவே இருக்கும் இந்த பிரியாபல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தாக்கூர் தாஸ் வார்க்கவாங்கிறவர் வந்து இது வந்து ஒரு அணிகலன் மாதிரி ஒரு அளவுகோல் யார் ஸ்டிக் அப்படிம்பாங்க நீங்க வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அளக்கணும்னா இதை வச்சே நீங்க அளந்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு அவர்னஸ் பார்கர் என்ன சொல்லியிருப்பாருனாக்க கீ நோட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேவா அவ்வளவு முக்கியமான ஒரு குறிப்பு அப்படிங்கறத முக்கிய குறிப்பு அப்படிங்கறத இவர் வந்து சொல்லியிருப்பாரு இதெல்லாம் வந்து கேள்வியா கேட்டிருக்காங்கப்பா அதனாலதான் நம்ம இது ஃபுல்லாவே எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஓகேவா சோ இது வரைக்கும் வந்து என்னென்ன பாத்திருக்கோம் நிர்ணய சபை பார்த்தோம் பிரியாம்பிள் பார்த்திருக்கோம் அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதுல பார்த்திருக்கோம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம அரசியல் அமைப்போட மூலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலங்கள் இது வந்து நம்ம புக்ல இருந்தா எடுத்திருக்கோம் இதை இதை விட இன்னும் நிறையவே இருக்கு நீங்க அட்லீஸ்ட் முக்கியமானதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் நான் முதலே சொன்னேன் இந்திய அரசு சட்டம் 1935 கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட்னு சொல்லுவாங்க 35 தான் வந்து கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருந்து எல்லாத்தையும் இதுலதான் எடுத்திருப்போம் யார் யார் பாருங்க கூட்டாட்சி ஆளுநர் நீதித்துறை ஜஸ்டிஸ் அதுக்கப்புறம் நம்ம இப்ப படிக்கக்கூடிய இந்த தேர்வாணையங்கள் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதுல தான் எடுத்திருப்போம் இதே வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டன் ஓகேங்களா பிரிட்டன் தான் அதை யூஸ் பண்ணணும் ஓகேவா அப்ப அவங்க அப்ப இல்லை இப்பயுமே பிரிட்டன் தான் யூகேங்கிறது வந்து ஒரு கூட்டமைப்பு தான் பிரிட்டன் வந்து என்ன எடுத்திருப்போம் அப்படின்னாக்கா பார்லிமெண்ட் எடுத்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் எடுத்திருப்போம் அப்புறம் வந்து யூஎஸ்ஏல இருந்து நிறைய எடுத்திருப்போம் பிரிட்டன்ல இருந்து யூஎஸ்ஏல இருந்து நம்ம நிறைய எடுத்திருப்போம் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்ப பார்க்க போறோம் அடுத்து அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அயர்லாண்ட்ல இருந்து டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அதை எடுத்திருப்போம் இது வந்து இங்கிலீஷ்ல நிறைய கிடைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல இல்லைன்னு வருத்தப்படாதீங்க தமிழ்ல கிடைக்காதுங்கிறதுக்காக தான் இதை நான் காமிக்கிறேன் ஓகேங்களா கனடால இருந்து என்ன எடுத்திருப்போம் ஆஸ்திரேலியா ஜெர்மனி அதுக்கப்புறம் வந்து சோவியத் அப்பல என்ன இருக்கும் யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லக்கூடிய சோவியத் ரஷ்யா இருப்பாங்க இல்லையா அவங்க பிரான்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா இதுல இருந்தெல்லாம் ஒண்ணு ஒன்னா எடுத்திருப்போம் இது எல்லாமே முக்கியமானு கேட்டா ஆமா இதை நீ திருப்பி 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 படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த டாபிக் வரப்போ நம்ம சொல்லிடுவோம் இப்ப பிரியாணில இருந்து எடுத்தோம்னு சொன்னோம் யூஎஸ்ல இருந்து எடுத்தோம்னு சொன்னோம் பார்லிமெண்ட் படிக்கிறப்ப சொல்லுவோம் பிரிட்டிஷ்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் டிபிஎஸ்சி படிக்கிறப்ப அயர்லாந்து இருந்து எடுத்தோம்னு சொல்லுவோம் நீங்க நம்ம திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் இதை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது இது எல்லாமே இது இல்லாம இன்னும் வந்து நம்ம எவ்வளவு கண்ட்ரி சொன்னோம் கிட்டத்தட்ட வந்து 60 கண்ட்ரில இருந்து எடுத்துருக்கோம் அத்தனையும் வேணுமான்னு கேட்டா இல்ல இந்த மாதிரி முக்கியமான கண்ட்ரில முக்கியமான அமைப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது இல்லாம இந்த கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இது வந்து டிராப்டிங் கமிட்டி கிடையாது ட்ரிப்டிங் கமிட்டி அப்படின்னு இழுத்துக்கிட்டே போதுப்பா இழு இழு இழுக்கிறீங்கப்பா 2 வருஷம் 3 வருஷமாப்பா நடத்துவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஃபுல்லா காங்கிரஸே இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஃபுல்லா படிச்சவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க வந்துட்டு எஜுகேட்டட் மட்டும்தான் அதுல இருக்கிறாங்க லாயர்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு இதுல இருந்து நம்மளும் வந்து அதை மோட்டிவேஷனாவே எடுத்துக்கலாம் இவ்வளவு பண்ண அந்த இவ்வளவு தலைவர்கள் சேர்ந்து பண்ணதுக்கே இவ்வளவு எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க நம்ம வந்து பண்றத பண்ணாமையா இருப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம விட்டு தள்ளிட்டு நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம நினைச்சு நம்ம அதுக்கான முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா வெற்றி பெறுவோம் சோ அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன்ஸ் பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோஸும் இருக்கும் போய் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்றத நம்புறோம் நன்றி உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்த
நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. தி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இன் தமிழ்நாடு, ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, ஆப்போசிட் டு எஸ்பிஐ பேங்க், கூம்புகார் நகர், கோலத்தூர், சென்னை 99. செல் நம்பர் 9962097000.